20 ஆண்டுகளுக்கு முன் மான் வேட்டையாடிய வழக்கில் பாலிவுட் நடிகர் சல்மான்கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஜோத்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தீர்ப்பை அடுத்து சல்மான்கான் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் ஹம் சாத் சாத் ஹேன் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது 1998 அக்டோபர் 1 இரவு அந்த சம்பவம் நடந்தது. நடிகர் சாயிஃப் அலிகான், நடிகைகள் நீலம், சுனாலி பிந்த்ரே, தபு உள்ளிட்ட 5 பேர் ஜீப்பில் சென்று கொண்டிருந்த போது அங்கு தென்பட்ட அரிய வகையைச் சேர்ந்த 2 மான்களை சல்மான்கான் சுட்டுக் கொன்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கு 20 ஆண்டுகளாக நீண்டு கொண்டிருந்த நிலையில் 1998, 2006, 2007 ஆகிய ஆண்டுகளில் மொத்தம் 18 நாட்கள் ஜோத்பூர் மத்திய சிறையில் சல்மான்கான் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் சல்மான்கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சம்பவத்தின் போது சல்மான்கானோடு இருந்த தபு, நீலம், சுனாலி பிந்த்ரே, சயஃப் அலிகான் மற்றும் உள்ளூர்காரர் துஷ்யந்த் சிங் ஆகியோர் விடுவிக்கப்பட்டனர். சல்மான்கானுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் மேல் நீதிமன்றத்தில் முறையிட்டே அவரால் ஜாமீன் பெற முடியும். இதையடுத்து சல்மான்கான் உடனடியாக ஜோத்பூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.